என் தங்கை அனிதாவிற்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். கள்ளக்குறிச்சி வழக்கில் நீதிமன்றம் கொடுத்த அப்சர்வேஷன்ஸ் வந்து பல சர்ச்சைகளை எழுப்பியிருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் அவங்களுக்கு கைலுக்கு எதிராக மனு போடணும் தமிழக அரசு அப்படின்னு கே பாலகிருஷ்ணன் கருத்து சொல்லியிருக்காரு, உங்களுடைய கருத்து என்ன? அவர் சொல்லியிருக்காருங்கிறீங்க, நாங்கள் சொன்னதை நீங்கள் குறிப்பிட மாட்டேங்கிறீங்க. நாங்கள் அறிக்கை கொடுத்ததே, அதாவது தமிழக அரசு தங்கை ஸ்ரீமதியுடைய வழக்கில் வந்து சிபிசிஐடிக்கு வழக்கை மாத்திரை விசாரணையை மாத்திரைன்னு சொன்னபோது அது அப்படியே இருக்குது, விசாரணை இருக்குது. ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த விசாரணை இருக்கும்போது நீதிமன்றம் அவசர அவசரமாக தீர்ப்பு கொடுப்பது வந்து அவசியமற்றது, அது எங்கேயும் நிகழாது. அதற்கு பிறகு நீதிபதிகள் போய் கள ஆய்வுக்கு செல்வார். நீதிபதிகள் கள ஆய்வுக்கு செல்வது என்பதும் கள ஆய்வில் இருக்கும்போதே தீர்ப்பு வருவது என்பது எவ்வளவு அவசியமற்றது, அது எவ்வளவு தவறான முன்னுதாரணமாக போகுங்கிறத நீங்கள் கவனிக்கணும். நீதிபதிகள் விசாரணையும் இனிமேல் நடந்து கொண்டிருக்க சிபிசிஐடி விசாரணையும் என்னவாக கருத்து வரும் இந்த தீர்ப்பை ஒட்டித்தான் வருங்கிறது தெரியுது. அப்போ நீங்கள் முதல்ல தீர்ப்பை முடிவு செய்து தீர்ப்பை அறிவித்து விட்டு விசாரணை என்பது, விசாரணையை தொடர்கிறோம் விசாரணையை செய்கிறோம் என்பது எவ்வளவு வேடிக்கையானது, அது இதுவரை எங்குமே நிகழாது. நீங்கள் உச்ச நீதிமன்றமே நீங்கள் பிணை கேட்டால் பிணையை கொடுக்கணுமே ஒழிய அதற்காக தீர்ப்பையே சொல்வது எப்படி சரியா இருக்கு? அது ஏற்புடையதல்ல. உச்ச நீதிமன்றமே அதை வலியுறுத்தியிருக்கு. நீங்கள் பிணை கொடுக்கலாம், அதுக்காக அந்த வழக்கின் சாரம் அதை ஒட்டி தீர்ப்பையே சொல்லிட்டு அப்புறம் பிணையை கொடுக்கறது என்பது எப்படி ஏற்புடையது? அதனால் அது மிகப்பெரிய தவறு, மிக மோசமான தவறான முன்னுதாரணம். கடைசி நம்பிக்கையை நமக்கு இருக்கிறது நீதி தான். கடவுளின் அவதாரங்களாக இந்த மண்ணின் மக்கள் நீதியரசர்களை பார்க்குறாங்க. அவங்க இந்த மாதிரி முடிவை எடுப்பது வந்து மிகுந்த மனச்சோர்வை தருது. அநீதிக்கு எதிராக நீதியை கேட்டு தர்மத்தை காக்க அதர்மத்தை எதிர்த்து போராடுகிற யாருக்குமே